ஹலோ ஆல், நான் இன்றைக்கி பீட்ரூட்டை வச்சு ஒரு பிரியாணி பண்ண போகிறேன். யூஸ்வலாக பீட்ரூட்னா பொரியல் பண்ணுவோம், சட்னி பண்ணுவோம். இந்த மாதிரி பிரியாணிலாம் ரொம்ப பேர் ட்ரை பண்ணியிருக்க மாட்டேங்க, பட் இந்த பிரியாணி ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த பிரியாணி வந்து டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், பீட்ரூட்டும் எல்லோரும் ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். ஒரு 5 பீட்ரூட்டை வந்து இந்த மாதிரி நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரைஸ்க்கு வந்து இந்த மாதிரி கட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் மசாலா வந்து புதினா இலை, மின்ட் லீவ்ஸு, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கொத்தமல்லி இலை கூட இதே அளவு எடுத்துக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன், 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அப்புறம் கரம் மசாலா வந்து கல்பாசி, இது போட்ட வாசனை நல்லாயிருக்கும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, பிரியாணி இலை, அப்புறம் 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் வரைக்கும் கசகசா எடுத்துக்கலாம். இது தவிர பாஸ்மதி ரைஸு ஒரு 250 கிராம் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதோட 1 டம்ளர் தேங்காய் பால், கோகோனட் மில்க் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கோரியண்டர் பவுடர். இப்போது இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல பேன் சூடானதும் அதில் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் கிட்ட ஆயில் விடுறேன். ஆயில் சூடானதும் அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இந்த கரம் மசாலாவை போட்டுடலாம். பட்டை கிராம்பெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து இதில் இஞ்சி பூண்டு சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு கொஞ்சம் லைட்டாக வதங்கணும். இது வந்து 1 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் நம்ம இதில் பச்சை மிளகாய், வெங்காயம், அப்புறம் புதினா எல்லாம் சேர்த்துடலாம். அப்புறம் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பை வந்து இதில் சேர்க்குறேன். வெங்காயம் நல்லா சாஃப்டாகணும். இப்போ வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. கடைசியாக நம்ம இதில் கடைசியாக இதில் 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து கிளறி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடணும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த பேஸ்ட்டாக நல்லா அரைச்சாச்சு. நெக்ஸ்ட்டு அதே பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். இது வந்து ஒன் பாட் ரெசிபி தான். ஆயில் சூடானதும் இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற பீட்ரூட் சேர்க்குறேன். இந்த ஆயிலேயே இந்த பீட்ரூட்டை கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணணும். ஒரு 5 மினிட்ஸ் வதக்குனா கரெக்டாக இருக்கும். இப்போ பீட்ரூட்டுக்கும் ரைஸுக்கும் தேவையான சால்ட் சேர்த்துடலாம். ஏற்கனவே மசாலாவில் கொஞ்சம் சால்ட் சேர்த்துருக்கோம், ஸோ அது பார்த்து கரெக்டாக சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்க்கணும். இதை நம்ம 1 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதில் ஊற வச்ச ரைஸ் சேர்த்துடலாம். இப்போ நம்ம பிரியாணிக்கு விடுற மாதிரி அதில் தண்ணி விட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். ஒரு 2 விசில் வரைக்கும் விட்டால் போதும், கரெக்டாக வெந்திருக்கும். குக்கரில் ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்க்கலாம். இப்போ பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிருக்கு. அதை மெல்ல லைட்டாக அந்த மாதிரி கிளறி விடணும். பீட்ரூட் ரொம்ப நல்லதுன்றதுனால இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். நீங்களும் இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல்.